ஸ்ரீ மிதிலை வெற்றி விநாயகர் நூதன ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே உள்ள மிதிலாபுரியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மிதிலை வெற்றி விநாயகர் திருக்கோவில். புதிதாக உருவாகியுள்ள இந்த நகரில் பக்தர்களின் முயற்சியால் ஸ்ரீ விநாயகருக்கு ஆலயம் அமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கடந்த 25ஆம் தேதி காலை மங்கள இசை, திருமுறை பாராயணம், தேவத அனுஷை, எஜமான சங்கல்பம், விக்னேஸ்வர பூஜை, புண்ணியவாசனம், மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை, கோ பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து மாலையில் தீர்த்த சங்கிரகரம் வாஸ்து சாந்தியுடன் முதல் யாகசாலை பூஜை நடைபெற்றது. காலையில் இரண்டாம் காலை யாகசாலை பூஜையும் மாலையில் மூன்றாம் காலை யாகசாலை பூஜையும் பூர்ணாகுதியுடன் தீபாராதனை நடைபெற்றது. இரவில் மூலஸ்தானத்தில் யந்திரஸ்தாபனம், அஷ்டவந்தன மருத்துவ சாத்துதல் போன்றவை நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலையில் மங்கள இசையுடன் நான்காம் காலை யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாயிற்று. மூர்த்திகளுக்கு ரக்ஷபந்தனம், நாடி சந்தானம், பூர்ணாகுதி தீபாராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேலதாளம் முழங்க கடம் எழுந்தருளியது. அதன் பின்னர் அருள்மிகு ஸ்ரீ மிதிலை வெற்றி விநாயகர் விமானம் மற்றும் மூலஸ்தானத்தில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் விநாயகர் பெருமானுக்கு பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்கள் வழிபட மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக நிகழ்வினை கண்டு தரிசித்து சென்றனர். Come on.